ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே, என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம் சீதம் நான் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நல்ல அப்பாவுக்கு கைகளை தட்டி, அப்பாவுக்கு எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க தலைமையில கையை வச்சு, நான் நம்புகிறது அவரால் வரும். எதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க போகிறார். எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அதான் கர்த்தர் சொன்ன, என் பிள்ளைகளிடத்துல போய் சொல்லு, என் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறது இனி தடைப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதைகள், உனக்கென்று வைத்திருக்கிற அந்த வாசல்கள், உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பரலோக பொக்கிஷங்கள், உனக்கென்று வைத்திருக்கிற அந்த அந்தகார பொக்கிஷங்கள், அந்த புதையல்கள் உனக்கென்று, உனக்கென்று. My God, எல்லாரும் சொல்லுங்க தடைப்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தடைப்படாது, தடைப்படாது. விசுவாசிக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் ஆண்டவர் அல்ல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் உனக்கென்று முன்குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதை யோபு 42 அதிகாரத்துலதான் அவனுக்கு வெளிப்பாடு வருகிறது. இத்தனை பாதைகளை கடந்து வந்தாச்சு, இத்தனை போராட்டங்களை கடந்து வந்தாச்சு, இனி ஒன்றே ஒன்று, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் இப்பொழுது இருக்கிற நிலைமைகளை ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிற என் சிறுமையை மாற்ற அவர் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்போது இருக்கிற நிலைமைகளை மாற்ற என் தேவனால் கூடுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. இப்பொழுது நீ இருக்கிற அந்த சிறுமைகளை மாற்ற என் தேவனால் கூடுன்னு சொல்ற பிள்ளைகள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பா சொல்லுங்க, அவர் வல்ல ஒரு தேவனாயிருக்கிறார். வனாந்தரத்தை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவாந்தரமான வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். பாலான நிலைமைகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அவரை எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அவரை எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற ஒரு தேவன், நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன், பாலான நிலத்தை பயிர் நிலம் ஆக்குகிற தேவன், இன்றைக்கு உனக்காக அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. உன் குடும்பத்துல அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணல்களை மாற்ற அவர் ஒரு வல்ல தேவனாயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கருமுரணான பாதைகளை மாற்ற அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா மலைகளையும் பர்வதங்களையும் பேர்ந்து போக பண்ண அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆமேன் சொல்லணும். உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண அவர் வல்லவர் ஆயிருக்கிறார். உங்க ஊழியத்துல ஒரு பெரிய திறந்த வாசலை உண்டு பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். என் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். என் சிறை இருப்பை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். என் சாம்பலை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். என் ஒட்டிங்கின ஆவியை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு முன்பதாயிருக்கிற வெண்கல கதவுகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு முன்பதாயிருக்கிற இரும்பு கோட்டைகளை தகர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார்.
எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அந்த அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இன்னும் கூட கைகளை தட்டே. உங்க குடியார புருஷனை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். மனம் திரும்பாத பிள்ளைகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல வேலையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஏமேன். நீ எதிர்பார்த்ததை விட சூப்பரான ஒரு ஆண் குழந்தையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை உனக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஏமேன். ஏமேன் சொல்லுங்களே. உன் கையில ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நடு ரோட்ல நீ படுத்து கிடந்தாலும் உன்னை உயர்த்துறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். வீடு வாசல் இல்லாம நீ ரோட்ல அலைந்துட்டு இருந்தாலும் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துறது, சுற்றி உள்ள கண்கள் பார்க்கத்தக்க செய்யறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. யோபு சொன்னது ஒன்றுமே கிடையாது, நம்புவதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி உட்கார்ந்து அவனை ஒவ்வொன்றா ஒருத்தன் சொல்லிட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமேன் சொல்லுங்களே. அப்ப அவன் சொல்றான், எல்லாம் பேசுங்கடா, எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு வேணா அன்னைக்கு நான் சாம்பல்ல உட்கார்ந்துட்டு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு வெறுமையா இருக்கிறேன், ஆனா எனக்கு தெரியும் என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன வந்தாலும் அவர் வல்லவராயிருக்கிறதால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதா? நான் இப்ப இருக்கிறத பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். ஆயிரம் மடங்கு சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். சத்துருக்கள் என் உயர்வை சுற்றி உள்ள கண்கள் பார்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாது, அம்மாவா இல்லையா? சில கேள்விகளுக்கு, சில நேரங்களுக்கு, ஏன்னா சத்துரு பார்த்துட்டே இருப்பான், நமக்கு ஏதோ மைனஸில் போயிட்டு இருக்கிற மாதிரி, அப்போ நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சொல்லுங்க, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கேள்விகள்லாம் சொல்ல முடியாத நேரத்தில் வாழ்க்கை அவ்வளோதான், என்ன பதில் சொல்ல முடியுமோ நேரத்தில் சொல்லுங்க, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, இந்த பிரச்சனைகளை, இந்த உபத்திரவங்களை, இந்த தண்ணீரை, இந்த அக்கினிய, இந்த மனுஷன் எனக்கு ஒரு மாதிரி பேசின காரியங்களை நான் கடந்து வருவேன், தாண்டி போவேன், என அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனா தேவர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேய்ச்சும். என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை தர அவர் வல்லவரா. மலைய பார்த்து பேசு, மலைய பெருசா பார்க்காத, மலைக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார், அவரை பாரு, அந்த மலை உன் கால்களுக்கு கீழா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. விசுவாசிகளோட சிந்தனை மாறணும் அதுல தான். ஏனா பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் வல்லவர், என்ன பார், அந்த வல்லமையுடையவரை பாருங்க, மற்றதுகள் எல்லாம் உன் கால்களுக்கு கீழாக. சகலத்தையும் வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். எத்தனை தேவப்பிள்ளை விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் அநேக காரியங்களை குறித்து நான் கலங்கினது உண்டு, அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போனது உண்டு, ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சமாதானத்தின் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என் காலின் கீழே. இன்னைக்கு விசுவாசி உங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கென்று அவர் நினைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரோ நினைக்கிறியா சொல்லுங்க? புரியுதானு சொல்றது, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். பக்கத்துல பாய் சொல்லுங்க, உன்னெல்லாம் கர்த்தர் நினைச்சிருக்கிறார், ஏன்னா அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லு, அவர் செய்ய நினைத்தது. சொல்லுங்க, அவர் எனக்கென்று குறித்தது.
அவர் நினைத்தது எல்லாரும் சொல்லுங்க தடை படாதே சத்தமா ரெண்டு கரங்களை உயர்த்தி தடை படாதே சொல்லுங்க தடை படாதே தடை படாதே நிச்சயம் நடக்கும் அவர் நினைத்தது நடக்கும் என் அப்பா குறித்தது நடக்கும் என அவர் வல்லவர் நடக்கும் இனி தடை எல்லை என்னென்ன தடைகள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அந்த தடைகள் எல்லாம் மாற்றுகிறார் என ஒருத்தர் அங்கிருந்து சொல்லிட்டார் இனி தடைபடாது தடை பண்ண முடியாது ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மையை தடுக்க முடியாது யோபுவை சாம்பல் இருந்து தூக்குறது அவர் நினைச்சிட்டாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்குறதுக்கு அவர் இணைத்து விட்டார் ஓ வசுருமையை மாற்ற அவர் ஆமென் ஆண்டு நினைச்சிருப்பார் யோபுவலாம் சோதிக்க சத்துருக்கு ஒப்பு கொடுக்கும் போதே அவர் பிளான் பண்ணிட்டார் ஆண்டவர் புரியுதா நான் சொல்றது ஒப்பு கொடுக்கும் போதே அவனை தொடர்றதுக்கு உத்தரவு கொடுக்கும் போதே அவர் பிளான் பண்ணிட்டார் என்ன பிளான் பண்ணிட்டார்னா அவன் 42 அதிகாரத்துல இவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான் அந்த அதிகாரத்திலேயே அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமைய நான் இரட்டத்தனையை ஆசீர்வதிப்பேன் சொல்லி முதல் அதிகாரத்திலே தேவனுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது ஆனா சில காலங்கள் கர்த்தர் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர் நம்மளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறார் உபத்திரவத்தின் மத்தியில நான் என்ன வார்த்தையை யூஸ் பண்றேன் எத்தனை பேர் சொல்றீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தைகள் கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியங்கள் அந்த விசுவாச வார்த்தைகள் நான் கர்த்தருக்கு மகிமையா இருக்கேன் சொல்றவங்க மாத்திர கைகள் உயர்த்துங்க பார்க்கலாம் பலன் இல்லனா சொல்லுங்க கர்த்தர் என் பலனா இருக்கிறார் ஆமென் ஒண்ணுமே செய்ய முடியலனா சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமென் இருள்ல நீ போய்கிட்டு இருக்கும் போது சொல்லுங்க கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் ஆமென் அததான் யோபு சொல்றாரு என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் ஆனா இப்பொழுதோ பக்கத்துல பசங்க இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீ கேள்விப்பட்டது நீ விசுவாசிச்சது நீ யோசிக்காததெல்லாம் இனி உன் கண்கள் பார்க்கத்தக்கதாய் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஒன்றே ஒன்றுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை முன்ன வச்சு பாருங்க ஆமென் வளருங்க அப்படி உங்க பிரச்சனைகளுக்கு உண்பதாக அந்த வல்லவரை நிறுத்துங்க உங்க உபத்திரவங்களுக்கு உண்பதாக அவரை நிறுத்துங்க ஆசீர்வாதத்தை தடைகளா இருக்குதா அவரை நிறுத்துங்க எப்படி இயேசு கிறிஸ்துடைய கல்லறை கல்லு புரட்டப்பட்டுச்சோ இனி தடைபடாது இனி கல்லறைக்குள்ள உன்னை ஒருத்தன் அடைத்து வைக்க முடியாது உனக்குள் இருக்கிற கிறிஸ்து இனி வெளிப்பட வேண்டிய காலம் வந்து விட்டது கிறிஸ்துவை எழுப்பினவர் உங்களை எழுப்ப வேண்டிய காலம் வந்து விட்டது சாவு கேதுவான சரீரங்களை எழுப்பினவர் உன்னை எழுப்ப வேண்டிய காலம் கல்லறையை திறந்துட்டல இனி நான் பார்த்து கொள்ளுவேன் எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது ஓ மை காட் நான் தான் புரட்டிட்டேன்லாடா அடுத்தது நான் ஆக்சன் தான் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அந்த கல்லு அந்த தடையா இருந்தது உனக்கு உண்பதாக அவ்வளவுதானா இவ்வளவுதானா திறக்காதா திறத்துட்டாரு இனி கிறிஸ்து உனக்காக வருவார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் பிசினஸ்ல அவர் வருவார் ஊழியத்தில் அவர் வருவார் ஆமென்